ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலேருந்து ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 10 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9 பார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சிம்பிளிஃபிகேஷனில். இந்த பார்ட் 10 வந்து பார்க்கலாம். இந்த பார்ட் 10 பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் டேபிளும் கியூப் டேபிளும் வந்து 30 வரைக்கும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோ, 2 ஸ்கொயர்னால் எவ்வளோ, 3 ஸ்கொயர்னால் எவ்வளோ, 4 ஸ்கொயர்னால் எவ்வளோ அப்படி சொல்லிட்டு 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்கொயர் டேபிள். ஏன்னா ஸ்கொயர் டேபிள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்ம வந்து ஈஸியாகவும் போட முடியும், டைமும் வந்து கீப்அப் பண்ண முடியும். அதனால் வந்து ஸ்கொயர் டேபிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாரி கியூபுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ்மே மேக்ஸிமம் எதுலேருந்து வருதுன்னா ஸ்கொயர் டேபிள் கியூப் டேபிள் அதுலேருந்து தான் வந்து வரும். அதனால் வந்து 30 வரைக்குமாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எழுதுங்க நோட் எடுத்து ஸ்கொயர் டேபிள், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு போட்டு அதை ஸ்கொயர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் டேபிள், அதேமாரி கியூபுக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ரூட் ஆஃப் 81, அதாவது இதை வந்து ரிவர்ஸில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இதுமாரி ரூட்டுக்குள்ளே அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ரிவர்ஸில் தான் வந்து சால்வ் பண்ணுவோம். இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டான ஸ்டெப் எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், இந்த ரூட் ஆஃப் 81 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த 81க்கு ரூட் எடுத்தோன்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 9 தான் வந்து 81. அப்போ ரூட்டுனா என்னது, 2 ஸ்கொயர் தானே. அப்போ இதுக்கு இப்போ 2 9க்கு பதிலாக 1 9 வந்து நம்ம எடுத்துப்போம். அதுதான் வந்து நாங்கள் பிரித்து போட்டிருக்கோம், 9 9 81. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பாருங்கள், இப்போ இந்த 2 2 9க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துப்போம், 1 9. அப்போ இது ஸ்கொயர் எடுத்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 9 கிடைக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படியே நான் இங்கே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரூட்டில் எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. ஏன்னா இது வந்து ரூட்டுக்குள்ளே ரூட் வந்திருக்கு. அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இந்த ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் வந்து இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ளஸ்ஸு இந்த ரூட்டில் இருந்தால் 7. அப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து அடுத்த ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டேன்னா நமக்கு எவ்வளோ வரும், 16 வந்து கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ரூட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். எடுத்து அங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் இருந்ததுன்னா செகண்ட் இருக்கிற ரூட்டு கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அகெயின் அதுக்கு வந்து ரூட் எடுக்கிறோம். அப்படி தான் வந்து இந்த சம் ஃபுல்லாகவே போவோம். பாருங்க, 7 9 கூட்டினேன்னா 16. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 16க்கு வந்து ரூட் எடுக்கிறேன். 16க்கு ரூட் எடுத்தால் 4, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதனால் அடுத்த ரூட்டு கூட வந்து கூட்டிக்கிறேன். கூட்டினேன்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 64 வந்து கிடைக்கும். ஓகேவா, 64 வந்து கிடைக்குதா. இப்போ இந்த 64க்கு ரூட் எடுத்தோன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 8 வந்து கிடைக்கும். அடுத்த இருக்கிற ரூட்டு கூட அதை வந்து நான் கூட்டிக்கிறேன். இப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால கூட்டிக்கிறேன். மைனஸ் இருந்தால் கழிச்சிக்கணும், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பெருக்கணும், டிவிஷன் இருந்தால் வகுத்து அதுக்கப்புறம் ரூட் எடுக்கணும். அது மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் கூட்டிக்கிறேன். கூட்டினா 256 வந்து வரும். இங்கே பாருங்கள், 256 வந்திருக்கு. இப்போ இந்த 256க்கு வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 16 × 16 தான் வந்து நமக்கு 256. அப்போ அந்த 16 வந்து இந்த ரூட்டு கூட கூட்டிக்கிறேன், கடைசியாக இருக்கிறது கூட. அப்போ கூட்டினேன்னா வந்து 225 வந்து வரும். 25 25 தான் நமக்கு 625. இதை போட்டிருக்க பாருங்கள், 21 21 441, 22 22 484, அதுக்கப்புறம் 23 23 529, 24 24 576, 25 25 625. இது மாதிரி வந்து ஸ்கொயர் டேபிளில் 1 30 வரைக்கும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் வந்து வரணும், அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி வந்து போகணும் இந்த சம்மு. ஃபஸ்ட்டு இந்த ரூட் எடுத்துக்கோங்க, இதுக்கு ரூட் எடுங்க. ரூட் எடுத்தோன்னா 9. இந்த 9 இந்த ரூட்டையும் வந்து கூட்டுங்க. கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 16 கிடைக்கும். 16க்கு ரூட் எடுத்தோன்னா நமக்கு 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூட்டு கூட இந்த 4 எடுத்துன்னு வந்து கூட்டுங்க, 64. 64க்கு ரூட் எடுத்தால் 8 கிடைக்கும். அந்த 8 எடுத்துன்னு போயிட்டு இந்த 248 கூட கூட்டுங்க, 256 கிடைக்கும். அதுக்கு ரூட் எடுத்தோன்னா 16 கிடைக்கும். அந்த 16 எடுத்துன்னு போயிட்டு இந்த 609 கூட கூட்டிங்கன்னா 625 வரும். அந்த 625க்கு ரூட் எடுத்திங்கன்னா 25. இதான் வந்து ஆன்சர். இப்போ இதுக்கு ஸ்டார்ட் கட் வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி ரூட்டுக்குள்ளேன்னு கொடுத்து சேம் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூ 609.
இப்போ 609 ப்ளஸ்ஸு இது மாதிரி இருந்துச்சுன்னா, இது மாதிரி ரூட்டுக்குள்ளே கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 609 அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 609 அடுத்த ஸ்கொயர் வேல்யூன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்குற வேல்யூவுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்குற வேல்யூவுக்கு பின்னாடி ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்க்கணும். இப்போ இது வந்து நம்ம முன்னாடி ஸ்கொயர் வேல்யூ. ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்குற நம்பருக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ தான் என்னான்னு பார்க்குறோம். இப்போ 609 அடுத்த ஸ்கொயர் வேல்யூ வந்து எவ்வளோ? 625. இப்போ இதுக்கு ரூட் எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 25 கிடச்சிரும். இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணுறதும் அதுவும் வந்து இந்த ஷார்ட்கட்டும் வந்து ஒன்று தான். நல்லா பாருங்கள். இப்போ இந்த கொடுத்து இதுமாரி ரூட்டுக்குள்ளே கொடுத்து ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற வேல்யூவுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ எதுன்னு பாருங்கள். அதுக்கு ரூட் எடுத்து ஆன்சர் போடுங்க. இதே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ என்னான்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். மைனஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். இந்த சம் வந்து இவ்வளோதான். இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய மாடல்ஸ் பார்ப்போம். அப்போ நான் தெளிவாகவே சொல்கிறேன். அடுத்த சம் வந்து போகலாம். அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 9^18^4 / 3/16 இதோட மதிப்புக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எது வந்து பேஸ் வேல்யூ சின்னதாக இருக்கோ அதே மாதிரி மற்றதையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 3 அதுதான் வந்து பேஸ் வேல்யூ வந்து சின்னதாக இருக்குது. அதனால் மற்ற ரெண்டுத்தையும் நான் வந்து 3 வந்து மாற்றிக்கிறேன். அப்போ வந்து இந்த 9 எப்படி பிரிக்கலாம், 3 × 3 அப்படின்னு பிரித்தோன்னா 9 இந்த வெளியே இருக்கிற ஸ்கொயரு அதுதான் நாங்கள் போட்டிருக்கோம். 3² ஆல்ரெடி வெளியே இருந்த 2 × இந்த 18 எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 2 × 9 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்போ வெளியே வந்து என்ன இருக்குது, பவரில் வந்து 4 இருக்குது, அதுதான் வந்து நான் பிரிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த 3² 9 9 எப்படி பிரிக்கலாம், 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். 2 வந்து பிரிக்க முடியாது, அதனால் அதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதில் எத்தனை 3, 2 இருக்கா, அப்போ 3/2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஆனால் இங்கேத்தில் என்ன இருக்குது, 4 இருக்கா, அப்போ வந்து இது இந்த 4 வந்து இந்த எல்லாத்துக்குமே சொந்தம் இல்லையா, அதுதான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், பெருக்கல் வந்து இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3/4 இந்த 3 வந்து இந்த 2 இந்த பவர் வந்து 3 சொந்தம் இல்லையா, அப்போ வந்து 3/4 × 3/4 × 2/4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். கீழே வந்து என்னது, 3/16 வந்து அப்படியே இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, a^m / a^n அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கா நம்மளோட சம், இதை பாருங்கள், a^m / a^n அந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிமான சமமாக இருந்ததுன்னா அடுக்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கூட்டவோ கழிக்கவோ வந்து செஞ்சுக்கலாமா. இப்போ இது வந்து வகுத்தலில் இருக்கு, அதனால் இது மேலே எடுத்துகிட்டு வந்தால் கழுத்தலாக வந்து மாறும். அதனால் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அடிமானம் வந்து சமமாக இருக்கிறத 1 எடுத்து எழுதிக்கிறேன். இது 3 வந்து அடிமான சமமாக இருக்கா, அதனால தான் இதை எடுத்து எழுதிக்கிறேன். 3/4 + 4 + 4 இந்த 3 எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 3/16 வந்து மேலே வந்துச்சுன்னா -16 ஆகும். 2/4 இப்போ இது கழிச்சனா வந்து 3/12 - 16 கழிச்சனா வந்து எவ்வளோ, 3/-4 வந்து கிடைக்கிது. -12 -16 கழிச்சனா -4 வந்து கிடைக்கிது. 2/4 இப்போ நம்ம இந்த இது வந்து நமக்கு மைனஸில் இருக்கா, அப்போ இது நம்ம பகுதிக்கு கொண்டுட்டு வந்தோன்னா ப்ளஸ்ஸாக வந்து மாறிடுமா. அப்போ 2/4 / 3/4 இப்போ 2/4 வந்து 4 × 2 எழுதி பெருக்கி போட்டோன்னா 16, அதேமாரி 4 × 3 எழுதி பெருக்கி போட்டோன்னா 81. இதை வந்து செகண்ட் சம். அடுத்தது வந்து நம்ம தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். √(a^-1)
பி இன்ட்டு பி, அதாவது எதுவுமே கொடுக்கலன்னா பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். டாட் வச்சுருக்காங்க, இப்போ இங்கே வந்து பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் பி பவர் மைனஸ் ஒன் சி, அதுக்கப்புறம் டாட்டு ரூட் ஆஃப் சி பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பெருக்கல்னு அர்த்தம். இப்படி வச்சாங்கன்னா இதுக்கு இடையிலையும் வந்து பெருக்கல் இருக்கிறது தான் அர்த்தம். இப்போ பார்க்கலாம், சம் பார்க்கலாம். நான் இதை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஏ பவர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கா. இப்போ நம்ம இதை பகுதியில் கொண்டுட்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆகிடுமா. இப்போ பி பை ஏ இன்ட்டு இங்கே பி பவர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கா, அப்போ சி பை பி பகுதியில் கொண்டுட்டு வந்தோன்னா ப்ளஸ் ஆகிடும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை பி, இதை தான் வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதனால தான் இதை நான் பகுதிக்கு கொண்டுட்டு வரேன். அதுக்காக மாதிரி சி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ, இதையும் வந்து ஏ பை சி அப்படின்னு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அதனால் தனித்தனியாக ரூட்டு பிரித்து எழுதிக்கிறேன். ரூட் பி டிவைடட் பை ரூட் ஏ இன்ட்டு ரூட் சி டிவைடட் பை ரூட் பி இன்ட்டு ரூட் ஏ டிவைடட் பை ரூட் சி. இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே பெருக்கல்ல இருக்க அடிச்சிக்கலாமா. ரூட் ஏ கேன்சல், ரூட் பி கேன்சல், ரூட் சி கேன்சல். ஆன்சர் வந்து எவ்வளோ வருது, ஒன்று வருது. அது ஃபோர்த்து சம் வந்து பாருங்கள், ஏ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நமக்கு தெரியும் எனிதிங் பவர் ஜீரோவோட வேல்யூ தான் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. எனிதிங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று. அப்போ நமக்கு என்னென்னு எடுத்துக்கலாம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ பவர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏ பவர் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுக்க வந்து நான் ஈக்குவல் பண்ணுறேன். டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது இந்த வேல்யூ வந்து ஜீரோ. ஏன்னா இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ எனிதிங் பவர் ஜீரோவோட வேல்யூ தான் வந்து ஒன்று, அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இங்கே இருக்குது. அதனால் நான் வந்து ஈக்குவல் டு கண்ணாண்ட பக்கம் ஏ பவர் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவல் பண்ணுறேன். ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கிது. இந்த ப்ளஸ் டூ நாண்ட வந்துச்சுன்னா மைனஸ் டூ ஆகும். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இந்த டூ நாண்ட வந்துச்சுன்னா அடித்து போட்டோன்னா மைனஸ் ஒன்று வந்து கிடைக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். பி பை க்யூ ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு க்யூ பை பி ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கேட்குறாங்க. இங்கே தான் வந்து நம்ம கவனிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி பை க்யூ கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல க்யூ பை பின்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல தலைகீழி பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன போடணும், மைனஸ் வந்து போட்டுக்கணும். மைனஸ் போட்டுட்டு இந்த எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ கூட இந்த மைனஸை உள்ளே வந்து பெருக்கணும். அப்படி பெருக்கிறீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு மாறும். இப்போ இதில் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், எக்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டுட்டு வரேன். இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் எக்ஸ் வந்து இன்னாண்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸாக வந்து மாறும். இந்த மைனஸ் எக்ஸ் இன்னாண்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸாக மாறும். இந்த மைனஸ் ஒன்று இருக்குது இல்லையா, இது இன்னாண்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக வந்து மாறும். அப்போ ஃபோர் டூ எக்ஸ் ரெண்டு எக்ஸு இது கூட்டினா ஃபோரு, அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோரு, எக்ஸ் ஈக்குவல் டு டூ வந்து ஆன்சரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்ட் டென் வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் வந்து நிறைய சம்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து ஏதாவது கொஸ்டின் பேப்பரு இல்லை ஸ்கூல் புக் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துலேருந்து எடுத்த சம்ஸ் தான், ஸ்கூல் புக்கு கொஸ்டின் பேப்பரு எல்லாத்துலேருந்து எடுத்த சம்மு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.